வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். பாரம்பரிய உணவு ட்ரெடிஷ்னல் ஃபுட் வகைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான ஆரோக்கியமான ஒன்று. உங்கள் வீட்டில் வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. இடுப்பு எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்குற கருப்பு உளுந்தை வச்சு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது கருப்பு உளுந்து, ஒரு கப் எடுத்திருக்கேன். சப்போஸ் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்ல செவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல உளுந்தில் வந்து வாசனை வரணும், அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே நான் எடுத்துருக்கிறது அரை கப் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு, எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை இந்த கடாயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் பச்சரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டு அதே கடாயில் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் இதை பொடிச்சு எடுக்க போகிறோம். நல்லா ஆறட்டும். உளுந்தும் பச்சரிசியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால நான் மிக்சியில் எடுத்திருக்கேன். நிறைய சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு துண்டு சுக்கு, ரெண்டு ஏலக்காய் போட்டு அதையும் நம்ம நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் அடித்தாச்சு. இப்போ நல்லா நைஸாக இதை சலடியில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு தடவை இந்த மீதம் இருக்கிறதையும் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். உளுந்தங்கஞ்சிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக அடித்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம அந்த கடாயில் சேர்க்க போகிறோம். மீதத்தை வந்து வேறு ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு அந்த உளுந்தம் பவுடர் எடுத்துக்கிறேன். அது கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். விஸ்க் வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வந்து உப்பும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல குழகுழப்பாக ஆக ஆரம்பிக்கும். நம்ம இதை கஞ்சி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பதத்துக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாவே கொஞ்சம் குழகுழப்பாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு உளுந்தங்கஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே வெள்ளப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். வெள்ளப்பாக சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். வெள்ளப்பாகும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் அதோட நம்ம சேர்க்க போகிறோம். பால் வந்து ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இது 1 டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நல்ல பசி தாங்கும், ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ நம்ம 1 கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா பாதாம் முந்திரி நான் வறுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் நெய்யில். அந்த பாதாம் முந்திரியும் இதோட சேர்த்துக்கலாம். உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பாரம்பரியமான ஆரோக்கியமான இந்த உளுந்தங்கஞ்சியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.